Hi friends, this is Cinemabuz update la ஒரு தெரி மாசான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க. ஜெயிலர் படத்தோட ரிவ்யூஸ் எல்லாமே அதர் ஸ்டேட்ல பக்காவா வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. நீங்க தமிழ்நாட்டை பாத்தீங்கன்னாக்கா இவனை உருட்டுவானுங்க மிரட்டுவானுங்க அதெல்லாம் விட்டுருங்க. கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, குறிப்பா பாலிவுட் சைட்ஸ்லாம் போய் பாருங்க. எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா வெர்டிக்ட் வந்து பிளாக் பஸ்டர், செமையான ஹிட்டு, சூப்பர் அப்படின்ற மாதிரி தான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்க இப்போ ஸ்கிரீன்ஷாட்லாம் பார்த்துருக்கீங்க. இந்தியா டுடேல போட்டிருக்கான் பெஸ்ட் கிளைமேக்ஸ் இன் இந்தியன் சினிமா ஹிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஒரு வெறித்தனமான விஷயமா இருக்குது. டோலி மேக்ஸின்னு சொல்லிட்டு ஒரு ஆந்திராவோடைய முக்கியமான ஒரு சைட் இது. அதில் என்ன போட்டிருக்காங்கனாக்கா எலிவேஷன் அன்லிமிட்டட் அப்படின்ற மாதிரி போட்டு ஃபயர் விட்டுருக்காங்க. ஸோ ஓவர்சீஸ் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள வந்து ஒரு பாலிவுட் சைட் தான் அவங்க. அவங்க ஒன் வேர்டில் வந்து லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஃபார் தலைவர் ஃபேன்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஃபிலிம் ஸ்பைசியில் வந்து பிளாக் பஸ்டர் அப்படின்ற போட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே கொண்டாடி தான் இருக்காங்க இந்த படத்தை. திருவிழா மாதிரி இருக்குது. அடுத்த 4 நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிது. டிக்கெட் புக் பண்ணுறவங்க இப்போ பண்ணிவிடுங்க. ஏன்னா படம் பார்த்தவங்களாம் மறுபடியும் ரிப்பீட் ஆடியன்ஸாக மாறி மறுபடியும் செகண்ட் டைம் தேர்ட் டைம்ன்ற மாதிரி போக ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தது இப்போ திரையரங்குக்கு வரும். திரையரங்கெலாம் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கிறாங்க, ஒரு திருவிழா மாரி இருக்கிறதா அவங்க எந்த அளவுக்கு சந்தோஷமாக கொண்டாடுறாங்க அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வாசு சினிமாஸ் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. ஜெயிலர் மெகா ஹிட் பிளாக் பஸ்டர் அப்படின்ற மாரி அவங்களோட வெர்டிக்டை சொல்லியிருக்காங்க. ஸோ திரையரங்க உரிமையாளர்கள்லாம் ஹாப்பி, ஃபேன்ஸ் எல்லாம் ஹாப்பி. அதே போல் வரக்கூடிய வெர்டிக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் பஸ்டர் ரிவ்யூ, சூப்பர் ஹிட்டு, எல்லாம் மரண மாசாக தான் வந்துனுக்கு. நமக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துனுக்கு.